ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி சேலஞ்ச் மோடு ஓப்பன் ஆகிருக்குங்க. சேலஞ்ச் மோடு கண்டிப்பாக எல்லோரும் ப்ளே பண்ணிவிடுங்க. வெல்கம் ஈவெண்ட்டோட சேலஞ்ச் மோடுங்க. நீங்கள் மற்ற சேலஞ்ச் மோடு லாலிகா சேலஞ்ச் மோடெலாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ப்ளே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதில் வெறும் ஜெம்ஸ் மட்டும்தான் ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அதனால் அதை ப்ளே பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதில் வந்து எல்லாமே ஹெட் டு ஹெட் மேட்ச் தான் இருக்கும். இந்த வெல்கம் ஈவெண்ட்டோட சேலஞ்ச் மோடில் ஹெட் டு ஹெட் மேட்ச் ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, அந்தளவுக்கு கஷ்டமெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. உங்கள் டீம் ஓவிஆர் வேணால் கம்மி பண்ணிட்டு போங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். டீம் ஓவிஆரை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸோ இருந்தால் கூட மறுபடியும் சொல்கிறேன். இதுக்கு உங்களுடைய மை டீமுக்கு உள்ளே போயிட்டு சப்ஸ்டிடியூஷன் லிஸ்ட்டில் மட்டும் லோ ஓவிஆர் இருக்க பிளேயர்ஸை ஆட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள், 60 கீழே ஓவிஆர் இருக்க பிளேயர்ஸ் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவங்கள ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மார்க்கெட்டில் பை பண்ணி கூட ஆட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கம்மியாக மிக குறைந்த ஓவிஆரில் பிளேயர்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதற்கேற்ற மாதிரி உங்கள் டீம் ஓவிஆரும் குறையும். எக்ஸாம்பிள், இப்போ நார்மலாக என்னோட டீமில் பார்த்தீங்கன்னா 87 ஓவிஆர் இருக்குது. நான் ஒரு பிளேயர்ஸாக ஆட் பண்ணும்போது என்னோடய ஓவிஆர் குறையிறத பார்க்க முடியும். 87 இப்போ 83 வந்துருச்சு, அடுத்தது 82 வந்துருச்சு. ஸோ ஒரு பிளேயராக நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளோட ஓவிஆர் வந்து குறைஞ்சிடும். நம்ம ஓவிஆர் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு எத்த ஆப்போனன்ஸும் வருவாங்க. இப்போ ஒரு சில சமயங்களில் வந்து நமக்கு ஈக்குவலான பிளேயர்ஸே வருவாங்க, ஒரு சில சமயங்களில் ரொம்ப லோ ஓவிஆர் இருக்க பிளேயர்ஸ் வருவாங்க, ஒரு சில டைமில் நம்மளை விட அதிகமான ஓவிஆர் இருக்க பிளேயர்ஸ் வருவாங்க. பட் இருந்தாலும் அந்த ரேங்க் அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப நம்மளுக்கு கீழே இருக்க மாதிரி தான் வருவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபீஃபா சாம்பியனில் இருக்கீங்க அப்படின்னா கூட, எஃப்சி சாம்பியனில் இருக்கீங்கன்னா கூட, உங்களுக்கு எதிராக ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் ரொம்ப ரேங்க் கம்மியாக இருக்க ப்ரோ 1 அல்லது அமெச்சர், ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோ ரேங்கில் இருக்க பிளேயர்ஸ் தான் வருவாங்க. ஓகேங்க, நான் என்னோடய ஓவிஆர் சேஞ்ச் பண்ணிட்டு வேணால் நான் லைவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஓகே, பார்ப்போம் எந்த பிளேயர்ஸ் வரப்போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாங்க. எஸ், ஓவிஆர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தாங்க இருக்குது. அவரோடது 86 இருக்குது, மிட்ஃபீல்டு 86 88, டிஃபென்ஸ் 82 86 இருக்குங்க. ஸோ ஆன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் அந்த ரேங்க் பாருங்கள், நான் ப்ரோ 2 இருக்கேன், அவர் அமெச்சர் 1 இருக்கார். ஸோ அவர் கொஞ்சம் என்னை கம்பேர் பண்ணும்போது அவர் என்னையோட லோ ரேங்கில் தான் இருக்கார். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் மேட்சஸ், அவர் ஒரு பிகினராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன். 4-4-2 ஃபார்மேஷன், ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த மேட்சை வின் பண்ணிடலான்னு நினைக்கிறேங்க. உங்களோட பிளேயிங் லெவலில் இந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. மெயின் 11 நீங்கள் எப்பவும் எந்த டீம் வச்சு ப்ளே பண்ணுவீங்களோ சேம் அதே டீமை எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா அந்த பிளேயர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோல் ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நார்மலாக அவங்களோட நார்மல் கேம் பிளே இருக்காது. ஏன்னா நார்மலாகவே இப்போ எஃப்சி மொபைல் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதுக்கு அந்த மாதிரி லோ ஓவியாக இருக்க பிளேயர்ஸை பிளேயிங் லெவலில் வச்சிங்கன்னா இன்னும் கம்மியாகிடும். ஸோ இப்போதைக்கு பிளேயிங் லெவல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் லிஸ்ட்டில் மட்டும் வச்சுட்டு ப்ளே பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈக்குவலான ஆப்போனன்ட் வந்தாலும் கண்டிப்பாக அவரோட ரேங்க் ரொம்ப பின்னாடி இருக்கும். அதாவது அந்தளவுக்கு நல்லா ப்ளே பண்ணுற பிளேயர்ஸ் வரமாட்டாங்க. ஸோ ஈஸியாக மேட்ச் வின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எஸ், நானும் ரொம்ப ஈஸியாகவே வின் பண்ணிட்டேன். ரொம்பலாம் பெரிய டிஃபிகல்ட்டாலாம் இல்லை. லாஸ்ட்டாக ஒரு லைவ்லேயே நான் ப்ளே பண்ணியிருப்பேன் சேலஞ்ச் மோட் பற்றி, அந்த லைவ்லேயும் சொல்லியிருப்பேன். ஸோ ஓகேங்க, எவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளாக அதை வின் பண்ணிடலாங்க அந்த சேலஞ்ச் மோட் பொறுத்த வரைக்கும். அடுத்தது, குவெஸ்ட்டில் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள், இந்த 100 ஜெம்ஸ் அண்டு 800 ஸ்டார் பாஸ் கிரெடிட்ஸ். இதை எப்படி கிளைம் பண்ணணும்னா நீங்கள் சோசியல் மீடியாஸ் இதிலையாச்சும் ஷேர் பண்ண சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஷேர் பண்ணுற பட்டனை மட்டும் டச் பண்ணிவிட்டு பேக்கில் வந்துடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணலைனாலும் இந்த ரிவார்டை ஒரே செகண்டில் கிளைம் பண்ணிக்கலாங்க, ஒரே கிளிக்கில் இந்த ரிவார்டை கிளைம் பண்ணிக்கலாங்க. அண்ட் நேற்று 6500 ஜெம்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஜெம்ஸை சேவ் பண்ணி என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க, பேக் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா பேர் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க. சரி, ஓகே, பேக் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ண போகிறேங்க. சத்தியமாக எந்த ரிவார்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் நான் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏங்க, இந்த இது போன பேக்கை பை பண்ணுறதுக்கு டெய்லி லிமிட் வேறங்க. மேக்ஸிமம் 5 பேக்ஸுக்கு மேலே நம்மளால் பை பண்ண முடியாதுங்க. அண்ட் யாரும் தயவு செஞ்சு எஃப்சி பாயிண்ட்ஸை இதில் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க, டோட்டலாக வேஸ்ட்டுங்க. அடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸில் இதை விட நல்ல பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அடுத்து வரப்போகிற ஏதாச்சும் ஈவெண்ட்டில் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எஃப்சி பாயிண்ட்ஸை இதில் வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க, டோட்டலாக வேஸ்ட்டு. ஜெம்ஸே ட்ரை பண்ண வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் தொடர்ந்து நிறையா பேர் கேட்குற காரணத்தினால ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேக்கை ஓப்பன் பண்ணிடுவோம். எல்லாருக்கும் நல்ல பிளேயர் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க நின்று போச்சு, அவ்வளோதானா? அவ்வளோதாங்க, 73 62. ஏன்னா இதற்கு முன்னாடி லைவ்லேயே ஒரு தடவை ஒரு பெரிய பேக் ஓப்பனிங்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ அதிலேயே பார்த்துருப்பீங்க என்ன ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 60 மேலே அது தாண்டலைங்க. ஸோ இரண்டாவது பேக்கை ஓப்பன் பண்ணிடுவோம், இந்த தடவையும் ஒன்றும் கொடுக்கலைங்க.
எப்சி காயின்ஸ் தான். 10K எப்சி காயின்ஸ் மற்றும் 76 ஓவிஆர் உள்ள ஒரு இவாண்டஸ் டிஃபெண்டர் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஓகே, மறுபடியும் நம்ம வடக்கு நண்பர் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதிலையாச்சும் ஒர்க் ஆகுதா அப்படின்றத இந்த தடவை ரெண்டு பேக் ட்ரை பண்ணி பார்ப்போமா. மொத்தமே 5 தான், அதில் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணால் கொடுக்கல. சரி ஓகே, ஒரு டைம் வந்து 2 ட்ரை பண்ணி பார்ப்போங்க. இந்த டைம் 2 ட்ரை பண்ணி பார்ப்போம் இதிலையாச்சும் பிளேயர் கொடுக்குறாங்களா அப்படின்றத. எனக்கு R9 கிடச்சா கூட போதுங்க. எது R9 போதுமா? R9 பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேங்க. ஓகேங்க, 2 பேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதிலையாச்சும் பிளேயர் கொடுப்பாங்களா? வாய்ப்பு இல்லைங்க, இதுலேயும் கொடுக்கல. 10K 35K எஃப்சி காயின்ஸுக்கு போயிருக்காங்க. 82 ஸ்ட்ரைக்கர் ரெபிச் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வழக்கம் போல் 60 ஓவிஆரில் 2-3 பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், டோட்டலாக வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஜெம்ஸு சுத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டேன். எத்தனை 5 பேக்ஸ்னா கிட்டத்தட்ட 6,000-7,000 ஜெம்ஸஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைம் ஹாலண்டை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். புதுசு புதுசாக நானும் எதோ பண்ணுறேன், ஆனால் இவங்க பிளேயர் மட்டும் எதுவுமே புதுசாக கொடுக்க மாட்டாங்க. அது 70, 80, 60. ஸோ அதுதான், 80 மேலே போக மாட்டாங்க. ஸோ ஃபைனலாக ஏதோ ஒரு பிளேயர் கொடுக்க போகிறாங்க. உருகுவே ஃப்ளாக்னு நினைக்கிறேன், சென்டர் பேக் வெஸ்டாம். யாருங்க? ஓ, இவர் இப்போங்க வெஸ்டாம் போனார், ஆர்சனலில் இருந்தார். ஓகே, ஃபைனலாக மறுபடியும் ஒரு சென்டர் பேக், 83 ஓவிஆரில் தான். ஸோ இதற்கு மேலே பேக் ஓப்பனும் பண்ண முடியாதுங்க. ஸோ ஓகேங்க, இந்த ஜெம்ஸ் பேக்கில் நீங்கள் எஃப்சி காயின்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த பேக்கில் தான் கொடுக்கல, ஸ்டார் பாஸில் பேக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இதில் ஏதாச்சும் கொடுக்குறாங்களான்றதை பார்ப்போம். ஒரு பேக்கில் மினிமம் 80-89 வரைக்கும் ஓவிஆர் உள்ள பிளேயர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பேக்கில் ஏதாச்சும் ஒரு 89 ஓவிஆரில் பிளேயர் கொடுப்பாங்களான்றதை பார்ப்போங்க. ஓகே, வாய்ப்புள்ள ராஜா தான். ஸோ இந்த டைமும் பிளேயர் இல்லை. 145K எஃப்சி காயின்ஸ் அண்ட் ஸ்டார் பாஸ் பாயிண்ட்ஸ். அடுத்ததாக 82 மொக்குக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ ஓகேங்க, இதுக்கு மேலேயும் யாரும் என்னை இந்த ஜெம்ஸ் பேக் ஓப்பன் பண்ண சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.